எதுக்கு இப்ப போற வழியில காரணி பாடி இருக்க நீ இந்த கேள்வியெல்லாம் கேட்பேன் ஸ்டாப் பண்ணலையே அதாவது நம்ம வந்து இப்ப கொள்ளிடத்துல இருக்கோமா கரெக்டா ஆமா கொள்ளிடம் பக்கம் கொள்ளிடம் யூஸ் பண்ண முடியல விசாரிக்கிறேன் அந்த அளவுக்கு பிசினஸ் இருக்கானே 250 கடை அந்த அளவுக்கு பிசினஸும் இருக்கா நல்லா இருக்கும் ஒட்டிருப்பாங்க நம்ம கிட்ட வந்தாதான் நம்ம சொந்த ஸ்கான் வரைக்கும் ஹோல்சேல் இந்த டீலர் இதுக்குள்ள நாங்க தான் டீலர் இந்த ஐட்டம் பூஜை கூட இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் 150 ரூபா வரும் இதெல்லாம் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு சொல்கிறோம் ஆனால் கம்மி பண்ணி 100-120 ரூபாய்க்கு கொடுப்போம் வெளியில் வெளியிலன்னா 200 ரூபா தாண்டி கொடுப்பாங்க அதே அதே தான் அதே சார் ஓவனில் வரும் இதெல்லாம் 800 சொல்லுவீங்க ஆமாம் இதெல்லாம் 850 தான் விலையே 800 கொடுப்போம் நீங்கள் வாங்கினா நாங்கள் எங்கிட்ட அங்கே வந்து 1600 ரூபா அவங்களுக்கு இங்கே வந்து வாங்குற செலவு இருக்குது வட்டி சார்ஜ் இருக்குது அது இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அதை டச்சிங் ஒர்க் பார்ப்பாங்க வார்னிஷ் எடுப்பாங்க குளிக்கணும் கிளியராக பண்ணி வைப்பாங்க ஒன்று கிடையாது நாங்கள் எதாவது குறைச்சி கொடுக்குறோம் நீங்களும் போய்ட்டு ஒரு 10 கிராம் 50 எம்எல் வார்னிஷ் வாங்கி ப்ரெஷ்ஷாக தீட்டா பிரச்சனை ஆகிடும் போது கோகுலே பார்க்கலாம் 4 கடை இருக்குது வெல்கம் வெல்கம் எல்லாமே உங்கள் பிரான்ச்சா எங்கள் கடை தான் ஒரே கடை தான் ஒரே ஒன்று தான் ஒரே காசு தான் எல்லா ஒரே இது தான் எங்கே நீங்கள் எந்த இடம் அட்ரஸ் சொல்கிறீங்களோ அதில் எம்எஸ்எஸ் இல்லை எல்சிசி எஸ்டி சென்னைனா எஸ்டிலாம் வராது ரேட்டு கூட வரும் அப்படின்னா அது கொடுக்க மாட்டேன்
சொல்லுங்க நான் ரேட்ட வாங்காம இருக்க முடியாது. அலசிதான் பயன்படுத்தணும். இது ஒரு நல்ல டிப் சார். ஆமா கொடுங்க. வெயிட் தாங்கமா உட்காந்து பாரு. மெதுவா பாரு. உட்காரலாமா? உட்காருங்கம்மா. வெயிட்லாம் தாங்குவோம். வெயிட் தாங்க. வீட்டு தாங்க நான் உட்காரதான். அதுக்கு ஏதோ மாதிரி வாங்கிக்கிறோம். உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. வெயிட் தாங்க. யோ வாட்ஸ் பாப்பேன். ₹2,000. பரவாயில்ல போங்க. இது எல்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு. இப்போ நான் டிஸ்கவுண்ட் உட்காந்துக்கோ. எங்களுக்கு ஒரு அஞ்சரமும் எறாவும். தேங்க்ஸ். அவனுக்கு வச்சு அந்த பையனுக்கு வச்சிருங்க. நல்லா இருக்கா? ஏ நீ யார் செல்லும்? ஆ அத்த
கரெக்ட், வெரி குட். இன்னொரு சாக்லேட் வாங்கி தரத்தேன். நாம வந்து பொதுமக்களோட கருத்தை கேட்கலாம். இந்த ஹோட்டலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் சொல்லுங்க. ஜெயராமன் ஹோட்டல் சாப்பிட வரீங்க. அந்த ஜெயராமன் ஹோட்டலுக்கு மூடிட்டாங்க ஃபார் சம் ரீசன். ஏன்னா நமக்கும் மூடிட்டாங்க. ஏன்னா அங்க சாப்பிட்ணும் வந்தோம், அங்க மூடிட்டாங்க. ஸோ அதனால வந்து கொள்ளிடம் தாண்டி சிதம்பர ரூட்ல இந்த ஹோட்டல் இருக்கு, ஆசைத்தம்பி. சாப்பாடு எப்படி இருந்தது? சாப்பாடு நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் வெரைட்டி வெரைட்டி குழம்பு இருக்குன்றாங்க. பட் எல்லாமே ஒரே குழம்பு தான். எனக்கு இதுல எடுக்கவும் தெரியல.